புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் போராட்டம் இரண்டாவது நாளாக தீவிரமடைவதால் பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, இந்த போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது வந்து புதுச்சேரியில் மின் தடையை வந்து கண்டித்து தொடர்ந்து 5 மணி நேரமாக புதிய பேருந்து நிலைய அருகில் வந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் வந்து புதுச்சேரி பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது புதுச்சேரி அரசு மின்துறையை வந்து தனியார் மயமாக்குவதற்கு வந்து டெண்டர் வந்து கோரப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து மின்துறை ஊழியர்கள் வந்து கடந்த 2 நாளாக நேற்றும் இன்றும் வந்து காலவரையற்ற போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர்கள் வந்து ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் ஆகிய 4 பகுதியில் உள்ள மின்துறையில் பணியாற்றும் சுமார் 2000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில வந்து எந்தவித பணியிலையும் வந்து மின்துறை ஊழியர்கள் வந்து ஈடுபடவில்லை. இதனால் வந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வந்து நேற்று மாலை முதலே வந்து பல்வேறு இடங்களில் வந்து மின்தடை ஏற்பட்டது. போராட்டத்தினால் வந்து மின்துறை ஊழியர்கள் வந்து மின் தடையை சரி செய்ய வரவில்லை. இதனால் வந்து பொதுமக்கள் வந்து நகரங்களிலும் நகரம் மற்றும் கிராமங்களில் வந்து பல பகுதிகளில் வந்து நேற்று மாலை முதல் வந்து மறியலில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போலீசார்களும் திணறி வருகிறார்கள். இந்த நிலையில் தான், அதாவது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள உருளியான்பேட்டை, பெரியார் நகர், சக்தி நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதியில் வந்து இன்று காலை முதலே வந்து கரண்ட் இல்லை. எனவே வந்து தங்களது பகுதிக்கு உடனடியாக மின் சப்ளையை வந்து வழங்க கோரி வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து சரியாக 11 மணிக்கு இன்று 11 மணிக்கு வந்து தொடங்கினாங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக உள்ளூர் வெளியூர் பஸ்ஸுகள் புதிய பேருந்து நிலையத்துக்கு வர முடியவில்லை. மேலும் வந்து பஸ் நிலையத்திலிருந்து எந்தவித பேருந்துகளும் வெளியே செல்ல முடியவில்லை. இதனால் பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து வந்து அதிகமாக காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.